அப்பு உனக்கு குளிர் இல்ல? குளிர்லிங்க, உடம்பே உதறுது. இதெல்லாம் நமக்கு உதவாதப்பா, பேசாம நான் கீக்க புள்ளையே கைய வச்சுக்கிறேன். நீ வேற கை காலெல்லாம் சொல்லிக்கிட்டு ஹீட்டர் மேலேயே போய் உக்காரலாம் போல இருக்கு. உக்காரலாம் போல இருக்கா? மெத்தி எடுத்து ஹீட்டர் மேலேயே போட்டுட்டு படுத்துக்கலாம் போல இருக்குது. என்ன மூளை, என்ன மூளை! ஆமா, இந்த குளிருக்கு இப்படி என்ன? நாளைக்கு என்னோட வந்து எப்படி ஊரை சுத்தி பாக்க போறீங்க? இன்னும் ஊரை வேற சுத்தி பாக்கலாமா? ஏமா எங்களையும் இந்த குளிர்ல போட்டு வதைக்கிற? பேசாம நீயும் உங்க அத்தா சேகரும் வந்து சுத்தி பார்க்க வேண்டிய இடம் இது. ஏன் அத்தானை பத்தி பேசுறீங்க? அவர் எங்க பறந்துகிட்டு இருக்காரோ? அவன் எங்க பறந்துகிட்டு இருந்தா உனக்கு என்ன? அவனை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சேகர விமானத்திலிருந்து குதிச்சு வந்து உன் காலடியிலேயே விழுந்து கிடக்க சொல்றேன். என் காலடியில விழக்கூடிய ஒரு ஆம்பளைய எப்பவுமே எனக்கு பிடிக்காது. அப்போ நீ அவன் காலில் விழுந்து கிடக்குறாப்புல ஒரு நல்ல ஆளா பார்த்து சொல்லு. அவனை உனக்கோ அல்லது உன்ன அவனுக்கோ கட்டி வச்சு விடுறேன். போங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படித்தான் காலையில ஒரு ஆள் வந்தாரே, அவர்கிட்ட குலங்கோத்திரம். அவன் வேற யாரும் இல்லம்மா, நம்ம தமிழ்நாட்டு தம்பி. பார்த்தேன், நல்ல பிள்ளையா இருந்தான். நல்ல பிள்ளை, அணி பிள்ளை. காலையில ராமையா அந்த பிள்ளைய கொளுத்து பிடிச்சு வெளியில தள்ளி